மகாகவி பாரதியார் சொன்னதை பண்ணிட்டு இருக்கேன். காலையில் எழுந்தவுடன் படிப்பு. முதேவி அப்ப என்ன பள்ளி கேட்கலையா? மகாகவி பாரதியார் படினர், உன்னை தினத்திலேயே பிடிக்கிறது இல்ல. காலங்காலத்தில் எழுந்தவுடனே எப்படி வள்ளு வள்ளுன்னு வேற? இந்த மார்கழி மாசம் குளிருக்கு எவ்வளவு சுட சுட நியூஸ் போட்டுக்கா தெரியுமா? படிக்கிறேன் கேக்குறியா? ஏண்டா மார்கழி மாசம் அதுவுமா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது விட்டு விட்டு பேப்பர் படிச்சிருக்கா? பேப்பர் உனக்கு வேணும்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிக்க, அனாவசியம் என் பிராண நாம வாங்காத. ஆமா சொல்லிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். சஹஸ்ரநாமத்தை ஒரு தடவையாவது என்னால பாத்திருக்கேன். ஒரு தடவை என்ன? நாலஞ்சு தடவை பாத்திருக்கேன். பார்த்ததுதான் பார்த்தேன். அது அப்படியே கையில எடுத்து வச்சுட்டு பாப்பா. சஹஸ்ரநாமத்தை எடுத்து கையில வச்சுக்கிறதா? அவர் என்ன குழந்தையா? என்னடா சொல்றேன் பின்ன என்ன? சஹஸ்ரநாமம் எவ்வளவு பெரியவர், அப்பா ரோல்லாம் நடிக்கிறவர், அவரை தூக்கி கையில வச்சுக்க முடியுமா? படிக்க கீழே விழுந்துட மாட்டாரா? பெருமா எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கு. ஐயோ அப்பா என்னடா என்னப்பா இவ்வளவு சுட சுட நியூஸ் போட்டிருக்கான், படிக்கிறேன் கேள. பெரம்பூரில் காமாட்சி என்ற பெண்ணுக்கு இரண்டு தலைகளுடன் குழந்தை பிறந்தது. ஆச்சரியமா இல்ல? என்னடா ஆச்சரியம், உனக்கே ரெட்ட மட்டும் தானே. அடுத்த லைன் படிப்பா. இதே காமாட்சிக்கு சென்ற வருடம் மூன்று தலைகளுடன் குழந்தை பிறந்தது தெரிந்தது. இதுதான் மூன்றாவது தலை. அம்புக்குறி கேட்டா அம்புக்குறி. இது அதை விட ஆச்சரியமா இல்லையா? இந்த பாரு, இந்த காமாட்சிக்கு ஒரு தலையோட குழந்தை பிறந்தாதான் ஆச்சரியம். இதே ரேட்ல போனா காமாட்சி பத்து தலையோட ராவண பத்தி வந்து நிக்க போறாப்போ. ஆமா ஆமா, மறுபடியும் மகாபாரதம் ஆரம்பிச்சிடும். காணவில்லை மாணிக்கம் என்பவரை காணவில்லை. அப்பா இந்த ஆளோட போட்டோவை பார்த்தா இந்த ஆளுக்கு சுத்தமா 70 வயசு இருக்கும் போல இருக்கு. எழுந்து உட்காரவே முடியாத வயசுல வீட்டை விட்டு ஓடி இருக்காரு. மேலபடி தினத்தந்தி செய்திகளை முந்தி தரும் பத்திரிகை. அடே செய்திய மேலபடிதா? ஓ செய்தியா, நான் ரொம்ப மேல படிச்சிட்டேன்ல. மாணிக்கத்தின் இந்த போட்டோ அவரது 70வது வயதில் எடுக்கப்பட்டது. இப்போது அவருக்கு வயது 80 இருக்கும். 80 வயசுல வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அவருக்கு என்ன கஷ்டம்? 80 வயசுல எழுந்து நிக்கிறதே கஷ்டம். மாணிக்கம் சென்ற வருடம் கோவித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடிய உன்னுடைய மனைவி திரும்பி வந்து விட்டார். சார் தான் இந்த மாணிக்கம் ஃபேமிலியில கோவிச்சில் போனவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா இப்பதான் திரும்பி வராங்க போல இருக்கு. நம்பால் மாணிக்கத்தை தான் இன்னும் காணும், எப்படியும் படிக்கிறதுக்குள்ள வந்துருவாரு. மாணிக்கம் நீ இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தினால் நாங்கள் வந்து உன்னை அழைத்து போகிறோம். இப்படிக்கு உன்னை பிரிந்து வாடும் உன் தந்தை கோபால்சாமி. மகனே மாணிக்கம், சென்ற வாரம் தான் நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். கஷ்டம் கஷ்டம், இவ்வளவு பெரிய குழந்தைய தொலைச்சுட்டு தேடுற ஒரே அப்பாவை இப்பதான் பாக்குறேன். அப்பா இந்த கோபால்சாமிய பத்தி நீ என்ன நினைக்கிற? குடுத்து வச்சவன் பையன் சொல்லிக்காம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடிட்டான். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்ப என்னையும் வீட்டை விட்டு ஓடுங்கிறியா? மூதேவி நடக்காதான் பத்தி பெண்ணா பேச்ச. சரி சரி, மார்கழி மாசம் அதுமா திருப்பாவ சொல்றது விட்டு இப்படி கழித்து அடைச்சு இருக்கியே. ஏண்டா நீ நம்ம ஊர் கோயிலுக்கு போயிருக்கியோ? போயிருக்கேன் போயிருக்கேன். நீ கூட சொல்லுவியே இந்த மார்கழி மாச பையனுக்கு போனாக்க இத புண்ணியம் கிடைக்கும். நான் கூட போயிருக்கேன். எல்லாரும் காலங்காலத்துல பையனை பண்ணிட்டே வருவா, நடுவுல மாத்திரம் ஒரு மாமா தனியா கஞ்சா அடிச்சுன்னு வருவா, கஞ்சிர அடிச்சுன்னு வருவா. நீ என்ன பத்தி என்னமோ சொல்ற, அவளை இப்படிதான் பண்ணா. மார்கழி பொங்கல், மடி நிறைய பொங்கல், சுட சுட பொங்கல். மார்கழி பொங்கல் இல்லடா கண்ணா, மார்கழி திங்கள். அது என்ன இழவும்? சரி இப்ப சொல்லி பாக்கலாம். மார்கழி திங்கள் காலங்காலத்தில் எம்பரான் ஏப்பாங்கிற கமலஹாசனுக்கு கால அடியும், அதையும் நான் இன்னும் படிக்கல. என்ன விளையாடுறீங்க சொல்லு. மார்கழி திங்கள், மார்கழி திங்கள். கரெக்ட். அடுத்த லைன் என்ன? மார்கழி செவ்வாய். சனி சனி சனியா? திங்களுக்கு அடுத்தது செவ்வாய் தான். யார வேணா கேட்டுப்பார். திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி நடுல ஒண்ணு வரும். அது வாத்தியார் உள்ள மத்துங்கிறது சரியா இருக்கு. யாரு? எம்ஜிஆர் பிள்ளையா? ஐயங்காருக்கு மாத்திரம் தெரிஞ்ச ஆண்டாள் அவதாண்டா திருப்பாவை எழுதின ஆண்டாள். சரி இப்ப நீ திருப்பாவை சொல்ல போற, நான் நீ கூடவே சொல்லி வர போறேன். அப்பா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா நீ ஐயங்கார் தானே? இல்ல இல்ல, அதுக்கு நாமத்தை இப்படி எட்டுக்கிறது? யாரோ குழந்தை கால நாமத்தை தோச்சு நெத்தியில எட்டி வச்ச மாதிரி கேவலமா பேசாத. இருக்கட்டுமே, உன் மனசுக்குள்ள என்ன திருப்பதி வெங்கடாஜலபதி நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி கண்ணை மறைச்சு நாம கட்டிக்கிறியே. சொல்றேன்னு வருத்தப்படாத, நாம கட்டி வாங்கி நீ ஏழையா போயிட போற. அப்பா பாரு, நீ டெய்லி குளிச்சுட்டு 4-5 மணி நேரம் செலவழிச்சு உடம்பு கூட கலர் கலர் இது மாதிரி எல்லாம் நாம எல்லாம் இட்டுக்கிறேன், உள்நாக்கெல்லாம் வேற இட்டுக்கிறேன். உன்னை தூரக்கேந்து பாக்குறதுக்கு அது நீயா இல்ல பார்சதுக்கு யானையானே தெரிய மாட்டேன்.
நான் சொல்றேன் ஏசி, பயங்கர ஒரு ஐடியா சொல்றேன். நீ ஒரு தடவை குளி, அப்புறம் ஆயில் பெயிண்ட் அடிச்சுக்கோ, பர்மனண்டா இருக்கும். அப்புறம் நீ குளிக்கவே வேணாம், பட்டா டமாசா இருக்கும். மூதேவி, இப்ப நான் திருப்பாவை சொல்ல போனேன், நீ கூடவே சொல்லிட்டு வர என்ன? ஆர்கழி திங்கள், ஆர்கழி திங்கள், அடுத்தது என்ன? உனக்கே தெரியாதா? நைசா என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மதி நிறைந்த நன்னாளா, மரியாதை இல்ல இருக்கு, மடி நிறைந்த நன்னாளா. மதிடா, ஓ மடிடா, மார்கழி மாசம் கேட்டா பிறக்கிறது இருக்கு மாமா. காலங்காத்தால மார்கழி மாசத்துல திருப்பாவை காட்டு கத்தல கத்துட்டு பக்கத்து போர்ஷன்ல குடியிருக்காளே, அவளுக்கெல்லாம் எவ்வளவு தொந்தரவு தெரிய மாட்டேங்கிறது உங்களுக்கு? மாப்பிள்ள, காட்டு கத்தல் இல்ல மாப்பிள்ள, திருப்பாவ சொன்னா வைகுண்டம் போகலாம். இருக்கட்டமே, வைகுண்டம் சொந்த ஊர் செய் வைகுண்டம், அதுக்கு போறதுக்கு வழி தெரியல. ஒரு வைகுண்டம் போலாம், வைகுண்டம் எல்லா மாப்பிள்ளையும் மாமனார் வீட்டுல இருப்பா அனுபவிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆத்துல எதிர்மாரா இருக்கு, மாமனார் மாப்பிள்ளை வீட்டுல உட்காந்து பொட்டை அடிக்கலாம், தாங்க முடியல. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இனிமே இந்த ஆத்துல நான் இருக்க மாட்டேன், பச்சை தண்ணி தர மாட்டேன். மைதிலி, 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 இந்த ஆத்துல பச்சை தண்ணி தர மாட்டேன். கூறையே கொடுக்கறது உண்டு, வீடு சவுண்ட் ப்ரூஃப் இல்ல,
மாமா,
அசைய கேட்டுட்டு இருந்தாங்க. தாத்தா எப்போ ஊருக்கு போறா, தாத்தா எப்போ ஊருக்கு போறான்னு. தாத்தா இன்னைக்கு நிஜமாவே ஊருக்கு போறா. ஆமா தாத்தா இன்னைக்கு ஒரு ஐடியா போயிடுவார் ஊருக்கு. சரி போட்டம வரேன், நடந்து வரமா. அப்பா ஒரு நிமிஷம். என்னமா பூஜா மறந்து போயிட்டேன். இந்த பூஜாவில என் உயிரே வச்சிருக்கேன். இது இல்லாம வெளியிலேயே போறது இல்லைன்னு. என்ன விட்டலாச்சாரியார் படத்துல வர ராட்சசனா பூஜாக்குள்ளதான் உயிரை வச்சிருக்கியே. ஜெயமாலினி எடுத்து குடிச்சிட போறா பாத்துக்கோ. மாப்பிள்ள என் உப்பிலி உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். நீங்க உங்க இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பியூன் வேலையாவது வாங்கி கொடுங்க. சரி அப்புறம் என்னடா என்னடா போறத கூப்பிடுறேன். அடிபட்டு செத்தனா அதுக்குதான் கூப்பிட்டேன். இந்த பையன் பூஜா ஒரு தான் ரயில் ஏத்தி போயிடுவான் நினைக்கிறீங்க. முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டியே. என்னடா அது டிக்கெட். என்ன பண்ண ஊருக்கு போய் ஒரு கவர்ல வச்சு அனுப்பு. நாங்க ஒவ்வொருத்தரா வரோம். கவர் விலையெல்லாம் எக்கச்சக்கமா ஏறி இருக்கு. பேசாம கார்ல வச்சு சொல்லுங்க. நீ இன்ஜின் டிரைவர்கிட்டயே கொடுத்தாரு. சுப்ரதீபங்கள் மாப்பிள்ள இன்னும் ஒரு விஷயம் என்ன, உப்பிலி சித்த அசராட்டமா நடந்துப்பான். நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா அவன் நிஜமாவே அசடு. சார் குடியிருக்கார்.
சார் பேர் மிஸ்டர் ஏகலைவன், பெரிய எழுத்தாளர். அவரே சொன்னார். வந்த விஷயத்தை சொல்லாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சார். உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இந்த ஏரியால திருட்டு பயம் கொஞ்சம் ஜாஸ்தி. திருட்டு பயமா? நிஜமாவா? இன்னைக்கு காத்தால ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்க, நீங்க பாக்கல? அது என்னோட கதை தான் சார். எவ்வளவு திருடிதான்? கதை திருட்ட சொல்லல சார், பணத்தெல்லாம் திருடுவாங்க. அந்த திருட்டு பயம் உண்டான்னு கேட்டேன். பணத்தை திருடுவா? அவன்லாம் இங்க வரவே மாட்டான். அப்படியே வந்தா என்ன? நான் பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன். ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா ஓடி வந்துடுவேன். ஆமா, என்ன ஓடி வந்துடுவேன்? உங்க வீடே எங்க கண்ணுக்கு தெரியல. நாங்க உங்க வீட்டை கண்டுபிடிச்சு குரல் கொடுத்து அந்த குரல் உங்களுக்கு கேட்டு எங்க பக்கத்து வீட்டுல இருந்து நீங்க ஓடி வரதுக்குள்ள திருடன் உங்க வீட்டுக்கு போயிடுவான். இப்படி ரொம்ப தமாஷா பேசுறான். என்னோட பசங்க வெயிட் பண்ணிட்டு பாங்க வீட்டுல. சொல்லவே இல்ல. யாருக்கு எத்தனை பசங்க? மூணு பசங்க, மூணு ட்வின்ஸ். ட்வின்ஸா? அதான் சார், ரெண்டு சேர்ந்த மாதிரி பிறந்தா ட்வின்ஸ், மூணு சேர்ந்த மாதிரி பிறந்தா ட்வின்ஸ். அப்ப அட்டாரின்னா என்ன அர்த்தம்? நான் அப்படிதான் மடக்கிடுவேன் தெரியுமா? அட்டாரி
என்ன கலந்து தெரியுமா, ஒரு ஜட்ஜி வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு நாலு திருடங்க வராங்க, அந்த ஜட்ஜ பழி வாங்குறதுக்கு எப்படி இருக்கு? நடக்கவே நடக்காது. எப்படி வராங்க? ஒவ்வொரு திருடனும் ஒவ்வொரு விதமா வராங்க. முதல் ஆள் இருக்கானே எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து மீட்டர் செக் பண்றேன்னு வரான். ரெண்டாவது ஆள் ஹெல்த் சென்டர்ல இருந்து வர மாதிரி வரான். மூணாவது ஆள் சென்சஸ் எடுக்கிற மாதிரி வரான். நாலாவது ஆள் ரேஷன் கார்டு செக் பண்ற மாதிரி வரான். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? கண்டுபிடிக்கிறது. பின்னாடி போய் நின்றுட்டு சின்ன அதுக்கு நிறைய நிறைவேற்றிட்டு ஆறாவது நாள் சிங்கப்பூர் போற பிளேன்ல நாங்க இருப்போம்.
அதுக்கு உங்க உதவி சத்தியமா சொன்னா ஓட்ட தெரியாது. நாங்க ஒரு பெரிய பணக்கார பையனை கிடைச்சிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சுக்க போறோம். அந்த பணக்காரனை மிரட்டி அவங்கிட்ட இருந்து பணத்தை பறிக்க போறோம். பணம் கைக்கு வந்ததும் நேரா சிங்கப்பூர். அது வரைக்கும் இந்த வீட்டுல எல்லாமே சர்வசாதாரணமா நடக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கும் இல்ல போலீஸுக்கும் இங்க ஒரு கிட்னாப்பிங் நடக்கிற விஷயமே தெரியக்கூடாது. இதுக்கு நீங்க ஒத்துக்கல? ஒத்துக்கல. அப்புறம் அந்த பணக்கார வைக்க போற பணத்தை எடுத்து வர போறது நீங்க. அப்புறம் யாரும் அஞ்சு நாள் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. விளையாடுறியா? நான் ஆபீஸ் போகணும். பத்தினம் ஆபீஸுக்கு ஒரு அஞ்சு நாள் லீவ் போடுங்க. தம்பி நீ கூட உன் ஆபீஸ்க்கு ஒரு அஞ்சு நாள் லீவ் போட்டுரு. நீ ஒண்ணு கவலைப்படாது. இது மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கு முன்னாடியே தெரியுதுதான். நான் வேலைக்கே போறது இல்ல. வெரி குட். ஆபீஸ் தான். அதெல்லாம் எங்க இருக்கு யாருக்கு தெரியும்? வட முரளி வா. என்ன பரிச்சயம் அவனுக்கு? ஆமா ஆமா. உண்மை என்ன பரிச்சயம்? இன்னைக்கு இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் கிராமர். ஒரு சின்ன கேள்வி கேட்கற பதில் சொல்றியா? ராமா கில்டு ராவணா. இது என்ன வாய்ஸ்? உங்க வாய்ஸ். அது இல்லடா கண்ணா, ராமா கில்டு ராவணாங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். கம் ஆன் சேஞ்ச் தி வாய்ஸ். ராமா கில்டு ராவணா. இங்கிலீஷ் அவுட். நாளைக்கு என்ன பரிச்சை? நாளைக்கு தமிழ் கிராமர். தமிழ் கிராமரா? சரி, அதுல ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது ஒழுங்கா சொல்லு. பல் விழுந்து விட்டது இலக்கண குறிப்பு சொல்லு. பாக்கலாம். ஈருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம். எப்படி சொன்ன? இந்த ஈருக்கட்டையினால் தானே பல் விழுந்து. தமிழும் அவுட்டு. நாளைக்கு என்ன பரிச்சை? நாளைக்கு மேக்ஸ் பா. மேக்ஸா? அது என்ன பிரமாதமா போடுவ? சின்ன கணக்கு கேட்கறேன், கரெக்டா சொல்லு பாக்கலாம். 2 × 2 × 2 எவ்வளவு? ஆண்டவா ராமபுத்திரா,
ஆண்டவன் இந்த ஆளுக்கு அனாவசியமா ரெண்டு காதை கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டான். பேசாத பென்சில்லயே வரைஞ்சி அமைச்சிருக்கலாம். மருது அந்த பெட்டி எடுத்துவேன். ஆசையா இருக்கிறத பாக்கணும். சீக்கிரமா மருது பத்து மணி என்ன பாப்பொட்டி? இந்த பெட்டியில ஒரு 10-15 பணக்காரனுடைய பேரை எழுதி போட்டுருங்க சீட்ல. இதுல இருந்து ஒரே ஒரு சீட் எடுக்கும். அந்த சீட்ல எந்த பணக்காரன் பேர் வருதோ அவருடைய பையனை நாங்க கடைசிட்டு வரோம். பாஸ் பாஸ் நாடுகிறேன் பாஸ். வா. யார் பேர் எடுத்துக்கு பாஸ்? பஞ்சாப கேசன், சாதா சில்க் எம்போரியம், மாம்பழம். அடடே நம்பாலே உள்ளி உள்ளி. பயப்படாது பயப்படல.
யாருப்பா? உங்க பணத்துக்காக நான் வரலங்க, எனக்கு வேண்டிய இந்த வீடு தான். வீடா? ஆமா, ரெண்டே நாள். சாதாரணமா இதுக்கெல்லாம் ஒரு அஞ்சாறு நாள் தேவைப்படுமே. வழக்கம் அஞ்சு நாள் தான் தேவைப்படும், ஆனா எனக்கு ரெண்டு நாள் போறோம். ஏன்னா எனக்கு வேண்டிய பணக்கார பையனை கடத்திக்கிட்டு வந்துட்டேன், அவங்க கிட்ட இந்த பணம் பறிக்க வேண்டியதுதான் பாக்கி. பக்ரிய பார்த்தால பயமா இருக்கு. அதே முரளி, அதே வீடு.